Hi friends, welcome to Monica's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை. ட்ரெடிஷ்னலாக பால் வச்சு தான் இந்த பால் கொழுக்கட்டை செய்வாங்க. வெல்லம் வச்சும் பால் கொழுக்கட்டை செய்யலாம். அந்த ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும் பால் கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எல்லாமே ஒன்று தான். ஸோ மெஷரிங் கப்பில் ஒரு கப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மாவை நீங்கள் பிசைய ஆரம்பிச்சிடணும். நல்லா அழுத்தி பிசைங்க. ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும், கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. மாவு வந்து இறுகிடுச்சுன்னா நம்ம கொழுக்கட்டை வந்து பால் ஆட் பண்ணையில் கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ நெய் தடவின கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டிகளாக உருட்டிக்கோங்க. இப்படி மாவு உருட்டையில் நம்மளுக்கு வெடுப்பு வரக்கூடாது, அதுதான் இதோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் நான் உருண்டைகளாக உருட்டிட்டேன். இப்போ ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பால் நல்லா ஹீட் ஆனக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக ஆட் பண்ணுங்கள். எல்லா உருண்டைகளையும் ஒரே டைமில் சேர்த்திடாதீங்க. பால் இங்கே பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்படி பொங்கி வரையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உருண்டை வந்து கரைஞ்சிரும். ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு எல்லா பால்ஸும் நல்லா வெந்து வந்துடும். இதெல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பால் அடைய எடுத்து எடுத்து பாலில் விடுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பால் பாருங்கள் ஹாஃப் ஆஃப் த லெவலுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 2 ஏலக்காய் நான் தட்டி சேர்த்துருக்கேன். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணக்கப்புறம் 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பாலை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க, இல்லைன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் வேணும்னா சுக்குப்பொடி கூட சேர்த்திக்கலாம், பச்சை கற்பூரம் சேர்த்திக்கலாம். இங்கே பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. நீங்கள் திக்காகிறதுக்கு எந்த வித அரிசி மாவும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பால் கொழுக்கட்டை. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மோனிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆஸ் வெல் அஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.